புதிய செய்திகளுக்காக எளிலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா நிலவரம் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர் எண்பத்து ஆறு சதவீதம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உலக நாடுகளை இந்தியா வழிநடத்த இளைஞர்களின் ஆற்றலை ஒன்றுபடுத்தி செயலாற்ற வேண்டும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் உக்ரைன் போர் விவகாரத்தில் நல்ல முடிவு எட்டப்படும் ஐநா பொதுச் செயலாளர் சந்திப்பிற்கு பின் ரஷ்ய அதிபர் புட்டின் நம்பிக்கை தஞ்சை அருகே களிமேடு சித்திரை திருவிழா பேரோட்டத்தில் தீதுபத்து மின்சாரம் தாக்கி பதினோரு பேர் உயிரிழப்பு செய்திகள் நாட்டில் கொரோனா தொற்று சில இடங்களில் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அதனை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் தில்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் நாட்டில் தற்போது நிலவும் கொரோனா பாதிப்பு சூழ்நிலை குறித்து விரிவான அறிக்கை அளிக்கிறார் அதைத் தொடர்ந்து மாநிலங்களில் நிலவும் கொரோனா பாதிப்பு குறித்தும் அதை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலமாக அனைத்து மாநில முதல்வர்களுடன் கலந்துரையாடுகிறார் மருத்துவ வசதிகளை அதிகரிப்பது கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது சமூக இடைவெளியை பின்பற்ற செய்வது பொது இடங்களில் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பது குறித்து பிரதமர் மாநில அரசுகளுக்கு ஆலோசனைகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர மாநிலங்களுக்கு தேவையான கொரோனா தடுப்பூசி மருந்துகள் கையிருப்பு சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் ஆக்ஸிஜன் கையிருப்பு ஆகியவை பற்றியும் இக்கூட்டத்தில் பிரதமர் விவாதிப்பார் என தெரிகிறது இக்கூட்டத்தில் சென்னையில் இருந்தபடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கிறார் போன்ற பிற மாநில முதல்வர்களும் பங்கேற்கின்றனர் நூறாவது சுதந்திர தினத்தை நாடு கொண்டாடும்போது பல்வேறு துறைகளிலும் உலகளாவிய சாதனைகளை இந்தியா படைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கேரளாவின் சிவகிரி புனித யாத்திரையின் தொன்னூறாவது ஆண்டை குறிக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நேற்று பங்கேற்றார் இதன் ஒராண்டு கால கொண்டாட்டங்களின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் இலச்சினை ஒன்றை பிரதமர் வெளியிட்டார் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலகின் பல நாடுகளும் தற்போது ஆன்மீக பயணத்திலிருந்து இருப்பதாகவும் இந்தியா ஒருபோதும் அத்தகைய தவறை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் உலக நாடுகள் நாகரிகத்தில் வளர்ச்சி பெற்றபோது அங்கு பின்பற்றப்பட்ட மத வழிமுறைகள் மாற்றமடைந்ததாகவும் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் குருக்கள் துறவிகள் ஆகியோர் பங்களிப்புடன் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் காலத்திற்கேற்ப மேம்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் சிவகிரி புனித யாத்திரை மற்றும் பிரம்ம வித்யாலய நிறுவனத்தின் அறுபது ஆண்டுகால பயணம் என்பது ஒரு நிறுவனத்திற்கானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்தின் பயணமாக கருதுவதாக பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திரத்தை அமிர்த பெருவிழாவாக கொண்டாடி வரும் இவ்வேளையில் நமது விடுதலை வீரர்களின் தியாகங்களை வெறும் போராட்டம் மற்றும் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் என குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கிவிடக் கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் में शिव की नगरी हो या वरकला में शिवगिरी भारत की ऊर्जा का हर केंद्र हम सभी भारतीयों के जीवन में विशेष स्थान रखता है ये स्थान केवल तीर्थ भर नहीं है ये आस्था के केंद्र भर नहीं है ये நூற்றாண்டு சுதந்திர தினத்தை நாடு கொண்டாடும் இந்தியா அனைத்து துறைகளிலும் முன்னிலை வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் அதே நேரத்தில் ஆன்மீக பாதையை விட்டு இந்தியா விலகி செல்லக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை அசாம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார் அங்குள்ள கர்பி ஆங்லாங் மாவட்டத்தில் திபு என்னும் இடத்தில் நடைபெறும் அமைதி ஒற்றுமை வளர்ச்சிக்கான மாநாட்டில் அவர் சிறப்புரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியின்போது கல்வித்துறையில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் திபுவில் கால்நடை மருத்துவக் கல்லூரி உட்பட பல்வேறு கல்லூரிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இத்தகைய திட்டங்கள் அப்பகுதியின் திறன் வளர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் அசாம் பயணத்தின் போது நாளை திப்ருகரில் உள்ள அசாம் மருத்துவக் கல்லூரியில் புற்றுநோய் மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் காணிக்கர் பகுதியில் பொதுக்கூட்டத்தில் பேசும் அவர் மேலும் ஆறு புற்றுநோய் மருத்துவமனைகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து ஏழு புதிய புற்றுநோய் மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நாடு முழுவதும் ஆறு முதல் பனிரெண்டு வயதுடைய சிறார்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தி மருந்து மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவசரகால பயன்பாட்டின் அடிப்படையில் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கெனவே பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திரங்கா மலைப்பகுதி மீட்புக் குழுவினருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது அபராஞ்சி போன்ற மிக கடுமையான தட்பவெப்ப பகுதிகளை கொண்ட பகுதிகளில் ராணுவ வீரர்களின் உயிரை பாதுகாப்பதற்காக சேவை பணியில் ஈடுபட்டு வரும் திரங்கா மலைப்பகுதி குழுவினருக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திரங்கா மலைப்பகுதி மீட்புக் குழு ஹேமந்த் சச்சேவ் என்பவரால் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு அரசு சாரா நிறுவனமாக இந்திய ராணுவத்துடன் பணியாற்றி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்து தமது ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சர் மலைப்பகுதி மீட்புக் குழுவினருடன் நல்ல முறையில் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் ராணுவ வீரர்களின் உயிரை காப்பாற்றும் அவர்களின் சேவைக்கு தாம் பாராட்டு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர் எண்பத்தி ஆறு சதவிகிதம் பேர் முழுமையான கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இதுவரை நாட்டில் நூற்றி எண்பத்தி எட்டு கோடிக்கும் அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று ஒரே நாளில் லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது முதல் வயதுக்குட்பட்ட பிரிவினர் மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தனது செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளது இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகம் உலகின் அறிவுசார் மையமாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் அப்பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் முன்னோடி கல்வி நிலைகளை தன்னகத்தை கொண்டு நம்பிக்கையூட்டும் கல்வி நிறுவனமாக செயல்படுவதாக குறிப்பிட்டார் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அறிவுசார் நூற்றாண்டு என்று கூறியவர் அந்த வகையில் இந்தியாவும் அறிவுசார் பொருளாதார சூப்பர் பவராக திகழ வேண்டும் என்றும் கொண்டார் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது இந்த இலக்கை நோக்கித்தான் உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் மக்களை மேலும் அதிகாரமிக்கவர்களாக மாற்ற வேண்டும் என்று கொண்டார் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் மின்னணு வாயிலாக கற்றல் போன்ற நடவடிக்கைகள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் நேற்று ஆசாதிக்கா அம்ரித் கஹானியன் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார் நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவிற்கு சிறப்பான பங்களிக்க பெண்கள் குறித்த வீடியோ தொகுப்புகளை அவர் வெளியிட்டார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் ஏழு மிகச்சிறந்த பெண்மணிகள் குறித்த சிறுகதைகள் குறும்படங்களாக இடம்பெற்றன அப்போது பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பெண்களின் சாதனைகளை இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கூறும் அம்ரித் மகோற்சவ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகனும் கலந்து கொண்டார் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் திட்டங்கள் நாட்டின் கட்டமைப்பு மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள் வேளாண் வளர்ச்சி திட்டம் தொழில் முனைவு பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி இதன் மறு ஒலிபரப்பு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு பொதிகையுடன் இணைந்திருங்கள் கர்ப்பமாயிட்டம் தெரிஞ்ச நாள்ல ரெண்டாவது வயசு வரையும் ஆயிரம் நாட்கள் இந்த ஆயிரம் நாட்கள் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நல்ல சத்தான உணவு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து குழந்தை அறிவோடும் அழகோடும் வளரும் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு முக்கியமான ஒரே உணவு தாய்ப்பால் மட்டும்தான் ஏழுல இருந்து இருபத்தி நாலு மாதங்கள் தாய்ப்பாலுடன் இணை உணவு சத்து மாவு வேக வைத்த மசித்த காய்கறிகள் சூப் போன்றவை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடியில தெரிஞ்சுக்கலாம் இந்த பதினோரு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற இளம் பெண்களை தான் வளரிளம் பெண்கள் அதாவது அடலசன் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரியான ஊட்டச்சத்து முறையான தன் சுத்தம் அதாவது இந்த நாப்கின்ஸ் யூஸ் பண்றது சுகாதார மேம்பாடு வாழ்க்கை திறன் இது எல்லாத்திலையுமே முழுசாக கவனம் செலுத்தி விழிப்புணர்வு அடையணும் வளரிளம் பெண்களையும் மகளிரையும் அதிகமாக தாக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை தான் இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் அது வரும் குழந்தைகள் மையத்தில் அவங்க கொடுக்குற இரும்பு சத்து மாத்திரையே அவங்க சொல்றபடி கரெக்டாக சாப்பிடணும் உலக நாடுகளை இந்தியா வழிநடத்த இளைஞர்களின் ஆற்றலை ஒன்றுபடுத்தி செயலாற்ற வேண்டும் என்று துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் உதகமண்டலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற மாநாட்டில் நிறைவுரையாற்றிய ஆளுநர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் தருணத்தில் நமது இலக்கை எட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் நாடு விஸ்வ குரு நிலையை அடைய விரிவாக செயல் திட்டம் தேவை என வலியுறுத்திய ஆளுநர் அதற்கு இந்த மாநாடு தேவையான பாதையை காட்டியுள்ளதாக குறிப்பிட்டார் வளமான இந்தியா மற்றும் வளமான உலகம் என்ற இலக்கை எட்ட ஒவ்வொரு குடிமக்களின் பங்களிப்பு அவசியம் தேவை என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கும் கொள்கை முடிவு எடுக்கும் வல்லுநர்களுக்கும் வழங்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்தார் மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவிகித ஒதுக்கீட்டில் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்பில் சேர்க்கை பெற்ற ஐநூற்று ஐந்து மாணவர்களுக்கு கையடக்க கணினிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று வழங்கினார் ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டின்படி பேர் மருத்துவ படிப்பிலும் நூற்று பத்து மாணவர்கள் பல் மருத்துவ படிப்பிலும் சேர்ந்தனர் இந்த ஐநூற்று பேருக்கும் கையடக்க கணினி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் நடைபெற்றது இதில் முதல்வரிடமிருந்து கணினியை பெற்றுக் கொண்ட மாணவ மாணவியர் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனா் ஹேமவர்ஷினி என்ற மாணவி முதல்வரை வாழ்த்தி கவிதை வாசித்தார் நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை மேயர் பிரியா மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனா் தமிழகத்தில் இந்த ஆண்டு ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியும் சி வி கணேசனும் தங்கள் துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த போது தெரிவித்தனர் பேரவையில் நேற்று தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வை துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்கும் பொருட்டு பதினோரு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் என்றும் அதில் பயிலும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் தமிழ் மொழியில் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சி வி கணேசன் கூறினார் எரிசக்தி துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வை துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி நடப்பாண்டில் ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் சிறப்பு முன்னுரிமையில் உள்ள விவசாய விண்ணப்பதாரர் அனைவருக்கும் இலவச மின் இணைப்பு வரும் ஆண்டிலேயே வழங்கப்படும் என்றும் கூறினார் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பரந்த அடித்தளத்தை கொண்ட மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு பதிலாக மிக குறுகிய அடித்தளம் கொண்ட மிக உயர் மின்னழுத்த ஒற்றை மின் கம்பங்கள் தேவையான இடங்களில் நிறுவப்படும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் மெகாவாட் சூரிய மின்சக்தி பூங்கா நிறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னை ராமாபுரம் எம்ஜிஆர் இல்லத்தில் ஒரே நாடு மின்னுதழ் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவை மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்தார் விழாவில் பண்டிட் தீன்தயாள் விருது திராவிட மாயை நூல் ஆசிரியை சுப்புமணியனுக்கு வழங்கப்பட்டது தொழுநோயாளிகளுக்காக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சேவையாற்றியவரும் சமூக சேவகருமான சிபாவுக்கு தீன்தயாள் சேவை விருதினை அண்ணாமலை வழங்கினார் விழாவில் உரையாற்றிய அண்ணாமலை திராவிட மாயை நூல் விரைவில் ஆங்கிலத்திலும் மொழி வெளியிடப்படும் என்று தெரிவித்தார் விழாவில் பிஜேபி மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் அக்கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் கரு நாகராஜன் நாகர்கோவில் சட்டப்பேரவை உறுப்பினர் எம் ஆர் காந்தி பிஜேபியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மொடக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் சரஸ்வதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் அருகே திருவிழா தேரோட்டத்தின் போது மின்சாரம் தாக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் கடிமேடு என்ற இடத்தில் உள்ள அப்பர் கோயிலின் தொன்னூற்று நான்காவது ஆண்டு சித்திரை திருவிழா தேரோட்டம் நள்ளிரவு தொடங்கி நடைபெற்று வந்தது தேரின் மேல்பகுதி மின்சார வயரில் பட்டதால் தொடங்கியது இந்த சம்பவத்தில் மின்சாரம் தாக்கி பதினோரு பேர் சம்பவத்தில் உயிரிழந்தனர் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்து காயமடைந்தவர்களை மீட்டனர் காயமடைந்தவர்கள் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் காவல்துறை கண்காணிப்பாளர் ரவளி பிரியா ஆகியோர் நேரில் சென்று காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் தொடர்வது விரைவு செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் மாநிலத்தில் ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அனைத்து அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் தங்களது பெயரிலும் தங்களது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களிலும் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்து விவரங்களை பொதுமக்கள் அறியும் வகையில் வெளியிட வேண்டும் தமிழகத்தில் மீண்டும் கொரோனா ஊரடங்கு வராது என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி கிங்ஸ் கொரோனா மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்துவதற்கும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்துவதற்குமான சூழ்நிலை தற்போது இல்லை என்றார் எனவே ஊரடங்கு அமல்படுத்தப்படாது என திட்டவட்டமாக கூறிய ஜே ராதாகிருஷ்ணன் இதுபோன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டுக்கான சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்ய மாவட்ட வாரியாக குழு அமைக்க வேண்டும் என்று முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா மூன்று பள்ளிகள் வீதம் சிறந்த பள்ளிகளாக தேர்வு செய்யப்படும் பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு மாவட்ட வாரியாக சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்ய பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளது நாட்டில் வேலையின்மை விகிதம் குறைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபதாம் நிதியாண்டில் நாட்டில் தொழிலாளர் எண்ணிக்கை மற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை சீராக அதிகரித்துள்ளதாக அறிக்கை ஒன்றில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆண்டுகளில் மட்டும் நான்கு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக பொருளாதார ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு விண்ணில் வெள்ளி செவ்வாய் வியாழன் மற்றும் சனி ஆகிய நான்கு கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் அரிய நிகழ்வு இந்த வாரம் தோன்றுகிறது சூரிய உதயத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக தனித்துவமான இந்த வானியல் நிகழ்வு தோன்றும் என்று ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள கோளரங்க உதவி இயக்குநர் சுபேந்து பட்நாயக் தெரிவித்துள்ளார் வருகின்ற முப்பதாம் தேதி இந்த அரிய நிகழ்வு தோன்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கோவை மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ள நலவாழ்வு மையங்களில் வாரந்தோறும் கர்ப்பிணிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது ஏராளமான பெண்கள் பயன்பெற்று வரும் இந்த திட்டம் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை இப்பொழுது காணலாம் தரமான மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்கு அதிக அளவில் செலவு செய்ய வேண்டும் என்ற நிலையை மாற்றியுள்ளது மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இத்திட்டத்தின் கீழ் செயல்படும் நலவாழ்வு மையங்களில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையன்று கர்ப்பிணிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது இந்த முகாமில் இலவசமாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுவதோடு கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களும் சொல்லப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல வந்து எவ்ரி டியூஸ்டே இங்கே செக்அப் நடக்குதுங்க லேடிஸ்க்கு ரொம்ப இருக்கு இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அதில் நிறைய செலவுகள் இருக்கும் பட் அது இங்கே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிடைக்குது எல்லாமே பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து இதுவே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளோ செலவாகும் தெரியாது நிறைய செலவாகும் திட்டத்தை கொண்டு வந்தால் மத்திய அரசுக்கு என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இத்திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் இ சஞ்சீவினி எனும் தொலைத்தொடர்பு மருத்துவ ஆலோசனை ஆயுஷ்மான் பாரத் அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் அது மூலயமா இப்போ நாங்கள் வந்து ஈ சஞ்சீவனின்னு மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த இ சஞ்சீவனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்நேரமும் காலையில் எட்டு மணிலிருந்து நைட் எட்டு வரை எட்டு மணி வரைக்கும் ஆன்லைனில் இருப்போம் எங்களுக்கு இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸில் இருக்கிற எம்எல்ஹெச்டி அதாவது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அங்கே அவங்களுக்கு ஓபிக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் மூலயமா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க நாங்கள் அது அதில் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கும் ஆடியோலையும் இருக்கும் ரெண்டுமே நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேஷண்ட்ஸ்க்கு அப்படியே நாங்கள் நேரிலே பார்ப்போம் டேரெக்டாக அவங்க வீட்டில் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே வந்து டாக்டர்ஸ் எங்களை வந்து டேரெக்டாக ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் பண்ண முடியும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நலவாழ்வு மையங்கள் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிஎன்ஜேஏ ஒய் என்று கூடிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த காப்பீட்டு திட்டத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரை உள்ள மருத்துவ செலவினை இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தாய்சை நலம் குழந்தைகள் நலம் குடும்ப நலம் தொற்றுநோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை உட்பட பனிரெண்டு வகையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதோடு இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சம் காப்பீடு திட்டமும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே துறை சார்ந்த அதிகாரிகளின் கோரிக்கையாக உள்ளது பொதிகை செய்திகளுக்காக கோயம்புத்தூரில் இருந்து மு ஹரிகரன் நாடு முழுவதும் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை நூற்று எண்பத்தி எட்டு கோடியே பதினாறு லட்சத்தை தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இதுவரை நூற்று எண்பத்தி எட்டு கோடியே பதினாறு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன நேற்றிரவு ஏழு மணி நிலவரப்படி நாளில் பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று பதினேழு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பனிரண்டு முதல் பதினான்கு வயது வரையானவர்களுக்கு முதல் தவணையாக இரண்டு கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு தடுப்பூசிகளும் இரண்டாவது தவணையாக நாற்பத்து மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன நாடு முழுவதும் இதுவரை இரண்டு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட பத்து கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று நாநூற்று நாற்பத்தி ஒன்று தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன புதுச்சேரியில் இதுவரை பதினாறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நூற்று பத்து தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைதி பேச்சுவார்த்தை மூலம் உக்ரைன் போர் விவகாரத்தில் நல்ல முடிவு எட்டப்படும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஐநா பொதுச் செயலாளர் ஆன்டனியோ குட்ரஸ் கிரெம்லின் மாளிகையில் அதிபர் புட்டினை சந்தித்தார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இரு தலைவர்களும் அப்போது முக்கிய ஆலோசனை நடத்தினர் இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய புட்டின் உக்ரைன் விவகாரத்தில் பேச்சுவார்த்தையின் வாயிலாக அமைதியான தீர்வு எட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே இந்த விவகாரங்களுக்கு தேசிய அளவிலான வாக்கெடுப்பு வாயிலாக மட்டுமே தீர்வு காணப்படும் என்று உக்ரைன் அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார் சிரியாவில் போர் நிறுத்தத்தை கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்தியாவிற்கான நிரந்தர துணை பிரதிநிதி ஆர் ரவீந்திரா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய போது போர் நிறுத்தத்தை விரைந்து அமல்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து ஆர் ரவீந்திரநாத் விளக்கம் சிரியா பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரவீந்திரா கேட்டுக் கொண்டார் ஐ கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணி இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை தோற்கடித்தது புனேவில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தது நூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் களமிறங்கிய பெங்களூர் அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று பதினைந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது மும்பை வான்கடே மைதானத்தில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியும் ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் எதிர்கொள்கிறது தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்கள் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் ஈரோடு சேலம் கரூர் தருமபுரி நாமக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் காரைக்கால் பகுதியின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கொரோனா நிலவரம் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோர் எண்பத்து ஆறு சதவிகிதம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உலக நாடுகளை இந்தியா வழிநடத்த இளைஞர்களின் ஆற்றலை ஒன்றுபடுத்தி செயலாற்ற வேண்டும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் உக்ரைன் போர் விவகாரத்தில் நல்ல முடிவு எட்டப்படும் ஐநா பொதுச் செயலாளர் சந்திப்பிற்கு பின் ரஷ்ய அதிபர் புட்டின் நம்பிக்கை தஞ்சை அருகே களிமேடு சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் தீ விபத்து மின்சாரம் தாக்கி பதினோரு பேர் உயிரிழப்பு ஏத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்